ஈவெண்ட். சதுரன் குபரன் புண்ணியசாமி ஐயா அவருடைய தயாரிப்பு ஸ்ரீ ஷாரா மூவிஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழர்களுக்கு அக்டோபர் மாதம். சதுரன் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ் பிரசாத் அவருடைய முதல் படம். இந்த படத்தில் நான் வந்து தீனா அப்படின்ற ஒரு முழுநீள கதாநாயகனாக அந்த படத்தில் நான் வந்து நடிச்சிருக்கேன். என்னோடய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு ஆட்டோ டிரைவர். சதுரன் அப்படின்னா சாதுரியமானவன், சாணக்கியனாக யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு கேரக்டர் தான் மோல்ட் பண்ணி தீனா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நகரவாசி ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு நாள் நைட்டில் ஒரு பிரச்சனையில் மாட்டி அந்த பிரச்சனை வந்து எப்படி வெளியே வரும், சாதுரியமாக எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய மையக்கரு. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் ராஜீவ் பிரசாத் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் என்னோடய ஃபீமேல் லீடாக என்னோட பேர் பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட் அவர் இந்த படத்தில் என்னுடைய ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காரு. மற்றும் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா மோனிகுமார் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ரிஷால் சாய் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். இந்த படத்தில் மொத்தம் வந்து மூணு சாங்கு. ஒரு ஹீரோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சாங், ஒரு ஹீரோ சாங் அப்படின்னா ஒரு ஹீரோ பில்டப்பாக காமிச்சு கிடச்சி அந்த ஹீரோ மொக்க பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டைலிஷாக ஒரு ஜோவியலாக ரொம்ப ஒரு காமியமான சாங் இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு ரொமான்ஸ் சாங் வருஷத்தில் பேர் பண்ணி பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியண்டடாக ஒரு செகண்ட் ஹாஃபில் வர ஒரு சாங். கண்டிப்பாக அந்த மூணு சாங்குமே வந்து ரொம்ப நல்லா வந்துருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் வந்து ஸ்ரீ சாய்ராம் மூவிஸ் தான் வந்து தமிழ்நாடு மூலிகா அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தேட்டரில் தான் போய் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வெப்சைட்டில் பார்க்குற எல்லா வியூவர்ஸும் இந்த படத்தை திருட்டு விசையில் பார்க்காம இல்லை பைரசி காப்பியில் பார்க்காம தேட்டரில் போய் பார்த்து எங்களை மாதிரி வளரும் கலைஞர்களுக்கு இந்த மாதிரி வளரும் நியூ ப்ரொடக்ஷன் பேனர்ஸ்க்கு ஆதரவு கொடுத்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு வெற்றி படமாக மாற்றுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக இன்றைக்குமே ஒரு படத்தினுடைய பக்க படம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரிவ்யூஸும் ஆன்லைனில் எத்தனை பேர் பார்த்து ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஒரு படத்தினுடைய வெற்றியை அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக அதுவும் ஒரு ஸ்டார் வேல்யூலாக இந்த படத்தில் இந்த மாதிரி வளரும் கலைஞர்கள் நடிச்சு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாதிரி ஆதரவு எங்களுக்கு கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கேரக்டர் வந்து ஆட்டோ டிரைவர் கேரக்டர் அப்படின்னா ஒரு நார்மல் சென்னை வாசி. சென்னையில் எப்படி ஒரு ஆட்டோ டிரைவர் சராசரியாக ஒரு லோக்கலாக ஒரு ராவா ஒரு சென்னை தமிழ் பேசிக்கிட்டு அந்த மாதிரி தான் என்னோடய கேரக்டர் வந்து இயக்குனர் ராஜு பிரசாத் வந்து பில்டப் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படின்றதுனால எனக்கு ஃபஸ்ட்டு நீ வந்து ஆட்டோ டிரைவர் போட்டு ஆட்டோ ஓட்டி கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் கொடுத்தாரு. இந்த படத்தில் வந்து ஒரு ரியல் ஆட்டோ டிரைவர் ஒரு கோயம்புத்தூரில் உள்ள மார்க்கூரில் போனால் வெளியே அளவுக்கு எப்படி ஓடணுமோ அந்த அளவுக்கு நான் கண்டிப்பாக அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஆட்டோ டிரைவராக தான் நான் வெளியே வந்தேன். அந்தளவுக்கு நான் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஏன் நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா ரிவ்யூ முன்னாடி பின்னாடி வச்சு சுற்றியும் பார்த்திங்கன்னா சுற்றியும் கேமரா இருக்கும். அவங்க பாட்டு கோயம்பேடு மார்க்கெட்டில் போயிட்டு வா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் போய் சுற்றி சுற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய டிராஃபிக்கில் ஆட்டோ போய் திருப்பிட்டு வரணும் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அது இல்லாமல் சில டைமில் ஹீரோயின் பின்னாடி இருப்பாங்க, அவங்கள வச்சுட்டு ஓடி ஓடி போன மாதிரி இருக்கும். அந்த ஒரு சின்ன சின்ன ஒரு மைனருக்குண்டான ஒரு ஆக்சிடெண்ட்லாம் கூட நடந்தது. ஆனால் அதையும் மீறி கடைசி அவுட்புட்டாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அவ்வளோ அற்புதமாக மூவிஸை வந்து படம் முடிச்சு காமிச்சிருக்காரு. இந்த படத்தில் இதுவும் இந்த படம் கண்டிப்பாக எல்லோருடைய டீம் ஆடுவாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப்னு சொல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃப் பாதிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் சீக்வன்ஸ் தான். எங்களுக்கு படம் ஷூட்டிங் ஆனது வந்து ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நாள் மட்டும் தான் டே எஃபெக்டில் இருந்தது. மற்ற நாள் எல்லா நாளும் வந்து பார்த்திங்கன்னா நைட் எஃபெக்ட்ஸ் தான். ஸோ நைட் எஃபெக்ட்டுங்கும்போது டே டைம் ஒர்க் பண்ணுறதே கஷ்டம். நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் டீம் ஒர்க் எல்லாமே படத்துக்கு ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் அசோசியேட் டேரக்டராக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் அசோசியேட் கேமராமேன் இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் ஒரு டீம் ஒர்க் தான். கண்டிப்பாக அவங்களுடைய ஹெல்ப் இல்லாமல் அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அந்த படம் வந்து ஒர்க் பண்ணணும் வந்துருக்காரு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க் சம்மந்தப்பட்ட ஒரு படங்களை கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க வைப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நன்றி. என் பேர் அத்திக். நான் இந்த சதுரன் படத்தில் சலீம்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஹீரோ ஃப்ரெண்டாக வருவேன், ப்ளஸ் காமெடியனாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நான் ஆட்டோ ஓட்டியிருக்கேன், ஃபஸ்ட் டைம் ஆட்டோ ஓட்டியிருக்கேன். இதில் வந்து ட்ராமாஸ் அதெல்லாம் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் இந்த சிதில் ஃபீல்டில் வந்து. அதாவது என்னோடய இன்ஸ்பிரேஷன் வந்து எஸ்டிஆர், சின்ன வயசுலேருந்து அவர் இதுலேருந்து தான் இன்ஸ்பிரேஷன். இப்போ ஒரு 4 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கேன். படம் சின்ன சின்ன படம் பண்ணியிருக்கேன், ஆனால் பெரிய படமாக இந்த படத்தில் தான் பண்ணியிருக்கேன், பெரிய கேரக்டர்.
அதாவது எல்லா டேரக்டர் முறையும் கிடையாது. டேரக்டர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய டேஸ் வந்து நைட் ஷூட் தான். அதாவது நைட்டு முடிப்போம், திருப்பி வந்து காலையில் கண்டினியூ ஆகும், திருப்பி நைட் அப்படியே தான் போயிட்டுருக்கோம். மேக்ஸிமம் நம்ம தூங்குவோம்னா அப்படின்னா ஒரு 3 hours மட்டும் தான் இந்த படத்துலேயே தூங்கும், அவ்வளோதான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் மறக்க முடியாதுனா வந்து அதிகமாக கீழே வந்து ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்குது, அடி வாங்கினது ப்ளஸ்ஸு கீழே அதிகமாக விழுந்தது. இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். படம் அக்டோபர் ரிலீஸ் ஆக போகுது, நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆவலாக இருக்கேன். ப்ளீஸ் விசிட்ல பார்க்காதீங்க. தேங்க்ஸ். inexpressTV.com நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ராஜீவ் பிரசாத். நான் சதுரன் படத்தோட டைரக்டர். சதுரன் அப்படின்ற வேர்டுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா திறமசாலி, புத்திசாலி, நகரவாசி. இதுதான் இந்த வேர்டுக்கு அர்த்தம். என்னோடய ஹீரோ வந்து ஒரு சராசரியான ஒரு ஆட்டோ டிரைவர். அவன் ஒரு சிட்டிக்காரனாக இருக்கிறதுனால அந்த சதுரன்ற பேர் வந்து ஆப்டாக இருந்தது. இதில் ஆட்டோ டிரைவராக ராஜராஜ் நடிச்சிருக்கிறாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப கேரக்டர் யதார்த்தமாக வாழ்ந்துருக்கிறாரு. ஹீரோயின் வர்ஷா மலேத்ரியா, அவங்கள வந்து பெங்களூர்காரங்க. கொஞ்சம் இதில் வந்து அவங்க ஒரு பியூட்டி பார்லரில் ஒர்க் பண்ணுற ஒரு யூனிசெக்ஸ் பியூட்டி பார்லரில் ஒர்க் பண்ணுற ஒரு ஹீரோயின். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரைசேஷன். ஸோ ஷி ஹஸ் ஆல்சோ டன் வெல். இது எல்லா டைரக்டரும் எல்லா டெக்னீஷியனும் சொல்கிற ஒரே வார்த்தை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. பட் எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்தில் யாருமே வந்து ஒரு யூனிசெக்ஸ் பியூட்டி பார்லரில் ஒர்க் பண்ணுற ஒரு ஹீரோயினை காட்டலன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த களம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஆட்டோ டிரைவர் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. நான் வந்து பாஷால சுரேஷ் கிருஷ்ணா சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போலேருந்தே ஒரு ஆட்டோ டிரைவர்ன்றது வந்து ஒரு ஃபேசினேட்டட் கேரக்டராக இருந்தது எனக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பேர் படம் பண்ணியிருக்காங்க ஹீரோ ஆட்டோ டிரைவராக வச்சு. பட் இதில் வந்து ஒரு கிரைம் த்ரில்லருக்குள்ளே முழுக்க முழுக்க ஒரு சேஸ் ஓரியன்டட் ஃபிலிமாக இருக்கும். அதுக்குன்னு இது வந்து ஒரு பயங்கரமாக கோரியான ஃபிலிமாக இருக்காது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்குற அத்தனை பேருக்குமே வந்து இந்த படம் பிடிக்கிற மாதிரி எங்களுக்கு யூ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு அந்த படம் பார்த்துட்டு. சென்சார் போர்டில் கூட ரொம்ப பாராட்டின படம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் இது. இதில் வந்து காளி வெங்கட் நடிச்சிருக்கிறாரு, ராஜு ஈஸ்வரன் நடிச்சிருக்கிறாரு. ப்ளஸ் இது வந்து ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு கதைக்கு பேக்ட்ராப்பில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஒரு ஆட்டோ டிரைவர்ன்றவன் சென்னையில் எங்கே வேணால் அவனுக்கு ஒரு ஆளுக்கு தான் உள்ளே போகிறதுக்கும் வெளில வரதுக்குமே ஒரு ஒரு ரைட்ஸ் இருக்குது ஆட்டோவோட, நாட் ஆஸ் ஜஸ்ட் த பர்சன். அதனால் அவர் ஆட்டோ டிரைவர் வாழ்க்கையில் சென்னை முழுக்க நாங்கள் சுற்றியிருக்கோம். ராஜாஜ் நிறைய நேரங்களில் வந்து ஈஸ்வரன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனை ஒரு ஆட்டோ டிரைவராக ஃபீல் பண்ணி நிறைய பேசஞ்சர்ஸ் அந்த வழியாக போயிட்டுருக்கவங்க வந்து லிஃப்ட் கேட்டிருக்காங்க, ட்ராப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அவர் நடிக்கிறாருன்றதே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர் வந்து யதார்த்தமாக அந்த கேரக்டருக்குள்ள அப்படியே மர்ஜாயிட்டார். ஸோ இட் ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். அப்புறம் இந்த படம் மேஜராக நைட்டில் பண்ணதுனால நாங்கள் வந்து ஒரு அலெக்ஸா கேமரா ஷூட் பண்ணியிருக்கோம். ரொம்ப லோ லைட், எந்த விதத்துலையுமே நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணவே இல்லை. ஒரு தெருவில் போய் நிற்கும் போது அந்த தெருவில் எவ்வளோ லைட் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதே அந்த பேஸில் தான் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்பட்டாலே எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 சோடியம் பேப்பர்லாம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்துருக்கலாம் தவிர எனி ஆர்டிஃபிஷியல் லைட் கிடையாது அந்த படத்தில். ஸோ உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸுக்கு பார்க்கும்போது ஒரு யதார்த்தமான ஒரு ஸ்கிரிப்டா ப்ரெசன்டேஷனாக இருக்கணும்னு நினச்சோம். ப்ளஸ் இது வந்து ஒரு ஆடியன்ஸும் கூட ட்ராவல் பண்ணுன்றதுக்காக ஒரு ஹேண்ட்ஹெல்டு கேமராவாகவே ட்ராவல் பண்ணியிருக்கோம். இதுவும் என் ப்ரொடியூசர் எனக்கு ஸ்டடி கேம் எல்லாமே கொடுத்துருந்தார், எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருந்தார். பட் எனக்கு வந்து இந்த கேமரா ஒர்க்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். நானும் கேமரா பண்ணேன். ஸோ அது எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபைலும் பார்க்குற அத்தனை பேருக்குமே அது இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்டாக ஃபீல் பண்ணாங்க. ஏகே ரிஷால் சார் சாங் புஷ் பண்ணியிருக்காரு. இதில் ஒய்யாலன்ற ஒரு சாங் ரொம்ப நல்லா ரீச் கிடச்சிருக்கு. ப்ளஸ் இதில் யுகபாரதி லிரிக்ஸ் எழுதியிருக்காரு அந்த பாட்டுக்கு. இன்னொரு பாட்டுமே எழுதியிருக்கிறார் ஒன்ஸ் அப்பான் அ டைம்னு, அதில் காலாபாலா பாடியிருக்கிறாரு. காலாபாலா எம்சிவிக்கு பாடியிருக்காங்க. அப்புறம் முத்தமிழ் ஒரு சாங் எழுதியிருக்கிறாரு. ஓரளவு வந்து இந்த ஃபிலிம் வந்து ஒரு கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ஸில் இருக்கிற ஒரு ஃபிலிமாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். பார்க்குற அத்தனை பேருக்குமே அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கணும், ஹெட்ஜ் ஆஃப் த சீட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எங்கேயுமே துவையக்கூடாது, எங்கேயுமே ஸ்பீடு இறங்கக்கூடாதுன்னு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கோம்.
ஸ்கிரிப்டை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு உங்களுக்கு ஏமாத்துகிற படமாக இருக்காது. ப்ளஸ் இதில் வந்து ஒரு சின்ன மெடிக்கல் பேக்ராப்பில் நாங்கள் ஒரு கதையாக சொல்லியிருக்கோம். ஸோ மெடிக்கலில் நடக்கிற சில விஷயங்கள் வந்து இந்த படத்தை எப்படி டேர்ன் பண்ணுது அப்படின்றது அந்த ஃபிலிமோட ஒரு சின்ன எலிமெண்ட். ஸோ நம்மளுக்கு வந்து இதில் வந்து சேகர் ஜோஷ்னா சேகர்ன்ற ஒருத்தர் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா தீனா மாஸ்டரும் நந்தா மாஸ்டரும் ரெண்டு சாங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கணேஷ் மாஸ்டர் ஃபைட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ராதாகிருஷ்ணன் டயலாக்ஸ் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் இந்த ஃபிலிமுக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டாக இருக்கிறார் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். ப்ளஸ் உங்களுக்கு இது ஒரு டோட்டலாகவே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமுக்குள்ளே வந்திருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு வியூ சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ தயவுசெய்து ஸ்க்ரீனில் போய் பார்த்து இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்தது. எப்படின்னா ஒரு ஸ்பாட்டில் நிற்கும் போது நம்ம ஏஜான நைட்டில் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த சென்னையை வந்து ஒரு டேயில் பார்க்குறதுக்கும் நைட்டில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எதிர்பார்க்காத நேரத்தில் நிறைய பேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணதும் உண்டு. அதில் சம்டைம்ஸ் கிளைமேக்ஸ் ஃபைட் எடுக்கும்போது என் ஹீரோவை அவரே ஆட்டோ ஃபைட் சேஸ்லாம் எடுத்துகிட்டு எடுக்கும்போது அவரே ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்தார். ஸோ ஒரு சீக்வன்ஸில் வந்து ஆட்டோ அப்படியே டாப்பில் ஆகிடுச்சு. டாப்பில் அவருக்கு பாதிக்கப்பட்டது. பட் லக்கீலி அவருக்கு வந்து ரொம்ப சீரியஸான ஒரு இன்ஜுரி ஆகாதனால ஒரு ஒரு வாரம் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆச்சு. பட் அவர் பரவாயில்ல சார், நம்ம படத்தை முடிக்கணும் ஃபஸ்ட்டு, வாங்க வாங்க கொஞ்சம் நொண்டிக்கிட்டே ஒரு ரெண்டு மூணு சீக்வன்ஸ் பண்ணார். அப்புறமா நிறைய ஓடுற சீக்வன்ஸ்லாம் வந்ததும் அவரால் நாங்களே வந்து இல்லை சார் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும், என் கேரக்டர் ஹீரோ கேரக்டர் வந்து நொண்டிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் தான் நாங்கள் வந்து அவர் வலுக்கட்டாமல் வெளில வீட்டுக்கு இருக்க வேண்டியதாக போச்சு. அந்த அளவுக்கு அவர் வந்து இன்வால்வ் ஆனார் அந்த ஃபிலிமில். ஸோ ஒரு ஒன் ஆஃப் சம் ஆஃப் தி ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். அப்புறம் நாங்கள் பழனி திண்டுக்கல் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம் அந்த படத்தை. பாண்டிச்சேரியில் ரெண்டு சாங் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு ஒரு விதமான ஒரு சென்னை பேஸ்ட் ஃபிலிமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ராவலுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். ப்ரொடியூசர் குபேரன் பொன்னசாமி பழனிக்காரர், நாங்கள் வந்து படம் கதை சொல்லும்போது அவர்கிட்ட சொன்னேன் சார் வேணால் பழனியில் நாங்கள் ஷூட் பண்ணுறோமா, அந்த ஃபிலிமே இங்கே பண்ணலாம் வேண்டுங்க அப்படிங்க. இல்லை இல்லை, உங்களுக்கு இந்த கதை எங்கே இருந்தால் பெட்டர்னு தோணுதோ அங்கே ஷூட் பண்ணுங்கள், எனக்கு எந்த விதத்துலையுமே ப்ராப்ளம் இல்லைன்ற அளவுக்கு சப்போர்ட் பண்ணார். ஸோ நான் பழனியில் ஷூட் பண்ணச்சவும் ஒரு சம்பவம் நடந்தது. எங்களுக்கு நாங்கள் கேமரா வச்சுட்டு ஒரு ஆர்டிஸ்ட் வர வேண்டியிருந்தது, அவர் மொட்டை போட வேண்டியிருந்தது. ஸோ அவர் வந்து 6 மணிக்கு வர சொன்னவங்க, நாங்கள் போய் 5 மணிலாம் ஸ்பாட்டில் போய் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது 9 ஆகியும் அவர் வரலை. ப்ரொடியூசர் பரவாயில்ல இன்னொரு நாள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் எனக்கு டைம் இல்லை, நாங்கள் சீனை முடிச்சுட்டு இன்னொரு சீன் ஷூட் பண்ண திண்டுக்கல் ஒரு சீன் ஷூட் பண்ண வேண்டியது, ஷூட் பண்ணி நான் சென்னைக்கு போகணும், அங்கே வேறு ஷூட்டிங் இருக்குது, ஷெட்யூல் அப்செட் ஆகும், நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடி வந்து கொண்டு வந்து நிறைய பேர் பார்த்தோம். ஏன்னா யாரும் அந்த கேரக்டர் ஒரு மொட்டை போட வேண்டியது. ஸோ அது யாரும் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலையில் நானே வேறு வழி இல்லாமல் வழக்கி நடிக்க வேண்டியதாக போச்சு. அது அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, நான் தெரியவேன் அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியாது. ரொம்ப எதார்த்தமாக டக்குன்னு எடுத்து முடிச்சிட்டோம். சதுரன் படத்தை ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்து வந்துட்டு என் பேர் ஜனனி. ஸோ ஒரு பார்லரில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ரோல். ஸோ பட் போக போக ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டு என் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அண்ட் டைரக்டர் ராஜீவ் சார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் பொன்னுசாமி சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, மோனிக் சார் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காங்க, அண்ட் ராஜாஜி சார் மூடக்கூடம் ராஜாஜி சார் அவங்க பேராக பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஒன் ஒரு நைட்டில் நடக்கிற ஸ்டோரி இது. ஸோ இட்ஸ் அ லிட்டில் டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு தான் என் ஃபர்ஸ்ட் மூவி சூஸ் பண்ணேன் பிகாஸ் நிறைய பர்ஃபார்மன்ஸ் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஸோ யூஸ்வலி ஒரு ஆக்ஷன் மூவி பார்த்தா காமெடி இருக்கும், பட் பேலன்சிங் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த சிச்சுவேஷனில் காமெடி தேவையா அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் ரைட் பேலன்ஸ் அண்ட் எல்லாம் ஒரு நல்ல மர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்கா, ஃப்ளோவில் இருக்குது. ஸோ தட்ஸ் ரியலி ஸ்பெஷல். அண்ட்
அப்புறம் மூவி ரிலீஸ் ஆக போகுது. வெரி வெரி ஹாப்பி. அண்ட் தி பெஸ்ட் பார்ட் இஸ் இதுக்கு ஒரு யூ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. அண்ட் அதனால ஒரு இடி ஃபேமிலி போய் உட்காந்து குழந்தை அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து போய் படம் பார்த்து என்ஜாய் பண்ணேன். ஸோ தயவு சேர்ந்து தியேட்டர் போய் படம் பாருங்க, பைரசி பண்ணக்கூடாது. ஸோ தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பியூட்டி பார்லரில் ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸராக ஒர்க் பண்ணுற மாதிரி நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஸோ எல்லாம் அண்ட் ஆக்சுவலி எங்களுக்கு யூனோ யாராவது ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அவங்க ஹேர் ட்ரெஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பட் அதுக்கப்புறம் வர ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிலெல்லாம் கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு இன்னொரு வேறு ஒரு என்ன கேரக்டர் இருக்குது இந்த படத்தில் எனக்கு, அது கொஞ்சம் அது அதுக்கு நீங்கள் படம் பார்க்கணும். ஸோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ ஓவரால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸ். வெறும் சிரிச்சுட்டே இருக்கிறதோ அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. ஏன்னா இடி படத்தில் நான் சிரிக்கிறது ஜஸ்ட் ஒரு எண்டு ஒரு 2 seconds இருப்பேன், அவ்வளோதான். சதுரன் என்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளர் நான். இந்த படத்தினுடைய ஆக்க வேலைகள் அனைத்தும் என்னுடைய கண் முன்னாடியே நடந்து கொண்டிருந்தது. இந்த படத்தினுடைய தொடக்கமும் முடிவும் நன்றாகவே உள்ளது. இந்த மாதம் அக்டோபர் வெளிவர உள்ளது. இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு ராஜீவ் பிரசாத் என்பவரை நான் நியமனம் செய்யும் போது அவருடைய நடவடிக்கைகள் மற்ற ஆர்வ கோளாறுகள் காரணமாக நான் அவருடைய குருநாதர் திரு சுரேஷ் கிருஷ்ணா அவரிடம் கலந்து பேசி இவருடைய இந்த படத்துக்கு அவரை இயக்குநராக நியமித்து இந்த படத்தினுடைய வெற்றிக்கு அவரை முழு மனதுடன் உறுதியாக இருக்க சொல்லி இந்த படம் மிக வெற்றியடையமாறு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த படம் பாஷா வீரா என்ற படத்தின் அடிப்படையிலே, அந்த படத்தில் ஆட்டோ எப்படி முக்கியத்துவம் பெற்றதோ அதே அடிப்படையில் தான் இந்த படத்திலும் ஆட்டோ முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அதே போல் வெற்றி பெறும் என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். அதே சமயம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் திரு ராஜேஷ் என்பவர் மூடர் குடம் என்ற படத்திலே நடித்தவர். இந்த படத்தின் மூலம் முழு கதாநாயகனாக உருவாகி இருக்கிறார். இந்த படத்தினுடைய கதாநாயகி வர்ஷா என்பவர் நசரியாவை போலவே இருக்கிறபடியால் அவரை அந்த இடத்திற்கு கொண்டு வர முயற்சி செய்துள்ளோம். அதே மாதிரி உருவாகி இருக்கிறார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துள்ளேன். அதே சமயத்தில் இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவிலே நான் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தேன். இந்த படத்தினுடைய அதாவது குபேரன் சினிமாஸ் என்ற நிறுவனம் குபேரன் அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளை தொடங்கி உள்ளது. அந்த அறக்கட்டளையின் சார்பாக 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த 5 கோடி ரூபாயும் எப்படி மக்களுக்கு உபயோகப்படும் என்பதை உங்கள் இடத்திலே சொல்லிக்கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். அந்த 5 கோடி ரூபாயும் சினிமா தொழில் சம்பந்தப்பட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் அத்தனை குழந்தைகளுக்கும் கல்வி மருத்துவம் மற்ற அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக காத்து கொண்டிருக்கிறது என்பதற்கேன். நான் ஒரு பள்ளி நிர்வாகி என்பதால் பள்ளிக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க நினைத்துள்ளேன். அடுத்து இந்த படம் வெளிவந்த உடனேயே அடுத்த தயாரிப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் தொடங்கியுள்ளேன். நிறைய படங்களை தயாரிக்க வேண்டும், மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் என்னுடைய எண்ணம் உள்ளது. அதுவும் நிறைவேறும் என்ற நம்பிக்கைகளை நான் இருக்கிறேன். இதே போல் என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருமே மிகவும் நுண்ணிய அறிவு உள்ளவர்கள். எல்லோருமே டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் தான். மேக்சிமம் பார்த்தால் எல்லாமே டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் தான். நல்ல கலை அம்சம் கொண்டவர்கள். அதே போல் தொழில் சம்மந்தப்பட்டதுன்னு யோசிக்கும் போது என்னுடைய படத்திலே அலெக்ஸா கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே சமயத்தில் 4-விரை மிக்சிங் லேப் ஜெமினி இதுபோல் எல்லாமே முதல் தரமான தொழில்களை தான் பயன்படுத்தியிருக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது என்னுடைய படம் மிகச்சிறந்ததாக வரும் என்பதிலே எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. இன்னும் நான் நிறைய படங்களை தயாரிக்க வேண்டும், தயாரிப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.